இந்த கவிதையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா தனுஷ், ஏன்னா இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிட்டாங்க, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவுக்குள்ளே ஏதோ சிக்கல், ஏதோ பிரச்சனை, அது என்னங்கிறது வெளியே தெரியல. பட் அவங்க டீசெண்டாக நாங்கள் ரெண்டு பேரும் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்டஸை காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்ன பிரச்சனை என்னமோ தெரியல. ஆனால் அது சம்மந்தமாக மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி நடிகர் கிறுக்கு, அந்த கிறுக்கு 1008 விஷயத்தை பேசிக்கிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ எந்தளவுக்கு உண்மை போய் என்னங்கிறது தெரியல. பட் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் நான் என்னோடய வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணுறாங்க, பயணி அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்தியில் முசாஃபிர், தமிழ் மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாத்திரக்காரன் அப்படிங்கிற மாதிரி பயணி படத்துக்கு போய் நம்ம தமிழில் நம்ம அதே எடுத்துப்போம். ஸோ அந்த படத்தில் ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் ஸ்டில்லாம் போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று ஒரு பெரிய ஹீரோ ஒன்று படத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சிலம்பரசனை சந்தித்ததாகவும், சிலம்பரசன் அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்ததாகவும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரான், சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு நியூஸ்னு சொல்லி காலையிலேருந்து ஒரு பெரிய உருட்டு ஒன்று போய்கிட்டுருக்கு. ஆனால் இது கிடையாது, தனியாகவே ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கதை வந்து சிலம்பரசனுக்கு சொல்லி அதை வந்துட்டு சிலம்பரசன் ஒத்துக்கிட்டதாகவும், அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக ஹீரோ ஹீரோவாக சிலம்பரசன் வச்சு பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டு போயிட்டுருக்கு. மொத்தம் 2 உருட்டு ஓடிட்டுருக்கு. இது வந்துட்டு எதுவுமே அஃபிஷியலான தகவல் கிடையாது. ஏற்கனவே நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா விசிலுங்கிற படத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து பாட்டு பாடியிருக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு உங்களை தெரியன்னு தெரியல. அஃபிஷியலாக ஒரு தகவல் வரணும், ஒன்று சிலம்பரசன் சொல்லணும், அப்படி இல்லைனா ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து அதை பற்றி எதையுமே பேசலை. நான் சினிமாவுக்கு மறுபடியும் நான் ஒர்க் பண்ண வந்திருக்கிறேன், டைரக்ட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஐஸ்வர்யாவுக்கு நான் சிலம்பரசனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம், அதுக்கு சிலம்பரசனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு வெறும் ஊமை உருட்டு தான், இது உண்மை கிடையாது. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சந்தோஷமான விஷயந்தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அநேகமாக அப்படி உண்மைன்னா அஃபிஷியலான தகவல் அவங்கக்கிட்டேருந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் நம்புங்க. அது வரைக்கும் சும்மா இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இந்த கவிதையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.